ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அது என்ன ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, என்ன ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சர்ப்ரைஸ் இல்லாமல். ஸோ என்ன ஹாப்பி நியூஸ்னால், எம்ஓஹெச்லேருந்து சவுதியில் எம்ஓஹெச்சில் ஒர்க் பண்ணுறதுக்காக வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நேற்றைக்கு உள்ள தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி விரிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேற்றைய நியூஸில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சவுதியில் எம்ஓஹெச் அண்டர் எம்ஓஹெச் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு அண்டரில் வேலை பார்க்குறதுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறதுக்கு வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 1.8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறமா 35 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கணும் உங்களோட வயது வந்து, அதுக்கப்புறம் 21 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாவெல்லாம் நீங்கள் மெட் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சவுதியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அண்டர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இன்னொரு முறை கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சாய்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் அண்டர்லேயே ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா www.omcmanpower.com. ஸோ இந்த .com-ல போயிட்டு நீங்கள் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும், இதுக்கு எவ்வளோ காசு ஆகும், எல்லா விஷயமுமே அந்த இன்டர்நெட் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து அண்டர் ஏஜென்சியோ அல்லனா வேறு யாரோ இடைத்தரகர் அந்த மாதிரி எந்த விஷயமுமே யாருக்கும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் வந்து அண்டர் கவர்மெண்ட்க்கு கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்களாக டைரெக்டாக அப்ரூவ் அப்ளை பண்ணிவிட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கான விசா அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறமா இங்கே டிக்கெட் இது பண்ணுறது, அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு செலவாகும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, அந்த நியூஸ்லேயே போட்டிருக்கிறாங்க. நமக்கு 35,400 ரூபாய் வந்து செலவாகும் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் கம்பேரிங் டு ஏஜென்சிக்கு கீழே நீங்கள் போனீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். இப்போ ஏஜென்சிக்கு அண்டரில் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க வந்து ஸ்டார்டிங்கே வந்து மோர் தென் 2 லேக்ஸ்க்கு மேலே கேட்பாங்க. ஸோ ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ எங்கெல்லாம் அந்த இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா, டெல்லியில் நடக்குது, அதுக்கப்புறமா கொச்சியில் நடக்குது, பெங்களூரில் நடக்குது. ஸோ எந்த டேட்லேருந்து அப்படின்னா, February 26th March 2 வரைக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ப்ரையாரிட்டி படி யார் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பொறுத்து, ஸோ உங்களுக்கு வந்து சான்சஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் குட் லக் எல்லாருக்கும், அண்ட் காட் பிளஸ் யூ. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். யாராவது ஃபாரின்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, சவுதிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா, பை பாய்.